நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தன்னார்வ நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நல மையத்தின் 86வது கிளை கரும்பு கடை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களின் பொது நல சேவைகள் மற்றும் செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு பல்வேறு கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் கரும்பு கடை முத்துக்காலனி தன்னார்வ நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நல மையத்தின் கிளை அலுவலகத்திற்கு வந்து நமது நல மையத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களிடம் வரும் 19ஆம் தேதி நடக்கவிருக்கும் தேர்தலில் தமக்கு வாக்களிக்குமாறு ஆதரவு கேட்டு சென்றனர். தமிழகத்தில் MBBS PDS படிப்பில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று துவங்குகிறது. பொது பிரிவு மாணவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கீடு கொடுத்த அடுத்த நிமிடத்தில் வகுப்புகள் தொடங்கும் அறிவிப்பை மருத்துவ கல்வி இயக்கம் வெளியிட்டதால் அவகாசமில்லாமல் மாணவர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேற்கு வங்க சட்டசபையை முடக்கி வைத்துள்ளது தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறிய கருத்துக்கள் மிகவும் கடுமையாக இருப்பதாக மேற்கு வங்க கவர்னர் ஜக்தீப் தன்கர் கூறியுள்ளார். உக்ரைன் மீது போர் தொடுத்தால் அதற்குரிய விலை கொடுக்க நேரிடும் என ரஷ்ய அதிபரை தொலைபேசியில் அழைத்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரித்துள்ளார். கோவை மாநகர போலீஸ் கடைவீதி ஸ்டேஷனில் தலைமை காவலராக பணியாற்றும் கிருஷ்ணன் போலீஸ் உதவி கமிஷனர் மணிகண்டன் நெருக்கடி தருவதால் தனக்கு வேறு இடத்திற்கு மாறுதல் அல்லது விருப்ப ஓய்வு தர வேண்டும் என கோவை போலீஸ் கமிஷனருக்கு ஏட்டு கிருஷ்ணன் கடிதம் எழுதியுள்ளார். கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் பிரதீப் குமார் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் மற்றும் இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண சமரச பேச்சு நடத்தி பதட்டத்தை குறைக்க வேண்டுமென பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் எனப்படும் பிரதமர் இலவச மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்திற்கான பயனாளிகளை அடையாளம் காண்பதற்காக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள ரேஷன் கார்டு விவரங்கள் மற்றும் பயனாளிகளின் ஆதார் விவரங்களை மத்திய அரசு கோரியுள்ளது. தன்னார்வ நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு நல மையத்தின் 80வது கிளை சார்பாக நமது தலைமை அலுவலகத்தில் கிளை நிர்வாகிகள் மையத்தின் தலைவர் செயலாளர் ஆலோசகர் முன்னிலையில் வறுமையில் வாடும் குடும்பத்திற்கு மளிகைப் பொருட்கள் நிவாரணமாக வழங்கப்பட்டது. வணக்கம்.